வணக்கம். நம்ம சேனலில் இருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய ப்ரெடிக்ஷன் ஷோடியாக தினமும் வந்து பார்த்துட்டு வருவோம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி வீக்லி அனாலிசிஸும் போட்டிருந்தோம், அதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். சரி, இன்றைக்கி நிஃப்டியோட டே சார்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த டே சார்ட்டில் ஸோ அந்த புல்லிஷ் பின் பார் இருக்கிறதுனால இந்த ஹையை மட்டும் பிரேக் பண்ணிச்சுன்னா மேலே போகும், லோவை பிரேக் பண்ணால் கீழே வரலான்னு சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே நல்லா ஒரு கேப் அப்பில் நல்லா கேண்டில்ஸ்டிக்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு வீக் இருந்தாலும் வந்து பாருங்கள் மேலே தான், இந்த க்ளோஸுக்கும் மேலே தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு சூப்பரான புல்லிஷ் பின்பார் கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ சூப்பரான புல்லிஷ் பின்பார் வந்ததுனால ஸோ இது இன்னும் இந்த ஹையை மட்டும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்து வந்து நல்லா வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. நல்லா மேலே போயிட்டுருக்கும்போது ரீடெஸ்க்கு அப்புறமா அடுத்து கண்டினியூவாக கூட இருக்கலாம். பட் இருந்தாலும் இந்த ஹையை பிரேக் பண்ணிவிட்டு நல்லா புல் பேக் எடுத்து இந்த லெவலையும் பிரேக் பண்ண சமயத்தில் தான் வந்து நல்லா வந்து தெரியும். இது அப்படியே நம்ம 1 hour செக் பண்ணி பார்ப்போம். 1 hour வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு செல்லிங்கு, அப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட்டு, அப்புறம் பின்பார் கேண்டில்ஸ்டிக்ஸு, புல்லிஷ் கண்டினியூ வந்து பாருங்கள், நிலநீளமான க்ரீன் கலர் கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து போட்டு போயிருக்கு. ஸோ இதோடைய கண்டினியூ வந்து அடுத்து 17,778 இந்த லெவல் மட்டும் பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்து 17,842 அடுத்த 2 levels வந்து இருக்குது. இல்லை அப்படின்னா இந்த லெவலை பிரேக் பண்ணிச்சுன்னா தொடர்ந்து கீழே வரலாம். ஒருவேளை இங்கே வரைக்கும் போயிட்டு அதுக்குண்டான ரீட்ரேஸ்மெண்ட்டை கொடுக்கலாம். ரீட்ரேஸ்மெண்ட்டாக வந்து இந்த கேண்டில்ஸ்டிக்ஸோடைய இந்த லோ வரைக்கும் வரலாம். அந்த லோவையும் பிரேக் பண்ணி இந்த லெவலையும் பிரேக் பண்ணதுன்னா அது தொடர்ந்து கீழே வரும். ஸோ இதுதான் முக்கியமான ரேஞ்சு. அதோடைய கண்ணியை வந்து இங்கே இருக்குது, இங்கேருந்து அது சப்போர்ட் எடுக்குதா ரிஜெக்ட் ஆகுதா அத்த வந்தது போல் நம்ம கண்டிஷனை மாற்றிக்கணும். சிபிஆர் வச்சு பார்ப்போம். இந்த சிபிஆருக்கு மேலே தான் இந்த சிபிஆர் இருக்குது, ஹையர் வேல்யூ சிபிஆர். சிபிஆருக்கும் மேலே தான் க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது. நாளைக்கு ஓப்பனிங் ப்ரைஸும் சிபிஆருக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அது புல்லிஷ் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுவும் புல்லிஷ்ஷு, இந்த ரேஞ்சும் வந்து புல்லிஷ்ஷு, ஓப்பனான ப்ரைஸும் புல்லிஷில் இருந்து புல்லிஷ் பேட்டர்ன் போட்டுச்சு அப்படின்னா இன்னும் நல்லா வந்து மேலே போகிறதுன்னு வாய்ப்புகள் வந்து இருக்குது. R1 சிபிஆர் S1 இங்கே எங்கே வந்து கேண்டில்ஸ்டிக்ஸ் ஓப்பன் ஆகி புல் பேக் பையிங் போட்டாலும் பையிங்க்கு உண்டான வாய்ப்பாக நம்ம பார்ப்போம். சிபிஆரில் ஓப்பன் ஆகி புல் பேக் பையிங் போட்டுச்சுன்னா பையிங்கு, R1 புல் பேக் பையிங் போட்டுச்சாலும் பையிங்கு, S1 பையிங் போட்டாலும் பையிங்கு. S1 பிரேக் பண்ணி புல் பேக் செல்லிங் போட்டால் மட்டும்தான் செல்லிங்கு. அதை தவிர மற்ற எல்லா வாய்ப்பையும் நம்ம பையிங்க்கு புல் பேக் எடுத்துச்சுன்னா அதுக்கு உண்டான வாய்ப்பாக நம்ம பயன்படுத்தலாம். ஏன்னா ஹையர் வேல்யூ சிபிஆருக்கு, சிபிஆருக்கு மேலே தான் க்ளோசிங் இருக்குது. சிபிஆருக்கு மேலே ஓப்பன் வரும் சமயத்தில் இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறது, ட்ரெண்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது அந்த ரூலின் அடிப்படையில் கரெக்டாக இருக்கும்னு தோணுது. அப்படியே நம்ம பேங்க் நிஃப்டி வருவோம். பேங்க் நிஃப்டியும் சேம் நிஃப்டி போல் தான் வந்து வருவாங்க. சூப்பரான புல்லிஷ் க்ளோஸுக்கு மேலே தான் வந்து க்ளோஸாக இருக்குது. இந்த ஹையை மட்டும் நாளைக்கு உடச்சிச்சு அப்படின்னா 43,000 levels போய் துரத்துக்குள்ளான வாய்ப்புகள் வந்துருக்கு. ஸோ அதுக்கு இந்த ஹையும் பிரேக் பண்ணி புல் பேக் கிடச்சின்னா அடுத்தாங்க, இல்லை அந்த லெவலே போகாமல் கீழே இறங்கி 42,500 பிரேக் பண்ணதுன்னா அடுத்து 42,269 அடுத்த லெவலில் இந்த லோ வந்து வரத்துக்குள்ளான வாய்ப்புகள் வந்துருக்கு. ஸோ ஓவரால் இங்கே பாருங்கள், நல்லா மேலே போயிட்டுருக்கும்பொழுது ரீட்ரேஸ்மெண்ட்டு, அப்புறமே நிறையா கேண்டில்ஸ்டிக்ஸ் எல்லாம் வந்துச்சு. இது ரீட்ரேஸ்மெண்ட்டாக கூட எடுத்துக்கிட்டு இந்த ரீட்ரேஸ்மெண்ட் முடியணும் அப்படின்னா இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணிச்சுன்னா மேலே போகலாம், இல்லை லோ பிரேக் பண்ணதுன்னா தொடர்ந்து கீழே வரத்துக்குன்னு வாய்ப்புகள் வந்துருக்கு. 1 hour செக் பண்ணி பார்ப்போம். 1 hour பாருங்கள், டோஜி, அப்புறம் புல்லிஷு, புல்லிஷ் பாரு, அப்புறம் வந்து கண்ணி வாயிட்டே வந்திருக்கு. ஸோ அடுத்த லெவல் 42,714 இங்கேருந்து புல் பேக் எடுக்குதுன்னா அடுத்து 43,000 ஆல்ரெடி பார்த்துட்டோம். இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகுதுன்னா 42,500 அதையும் பிரேக் பண்ணி ரிஜெக்ட் ஆகுதுன்னா 42,270 அப்படிங்கிற அந்த லெவல் வந்து வந்துடும். ஸோ இதுதான் 1 hour எந்த லெவலை நெருங்கி அங்கே சப்போர்ட் எடுக்குதோ ரிஜெக்ட் ஆகுதோ அது தகுந்தப்போல் நம்ம கண்டிஷனை வந்து மாற்றி புரிஞ்சு ட்ரேட் பண்ணணும். சிபிஆர் வந்து பாருங்கள், ஹையர் வேல்யூ சிபிஆர், சிபிஆருக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நாளையுடைய ஓப்பனும் சிபிஆருக்கு மேலே இருந்துச்சுன்னா புல்லிஷ் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நல்லா புல்லிஷ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனிச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம ட்ரேட் பண்ணலாம். எங்கேயும் S1 தாண்டி புல் பேக் செல்லிங் போடாத வரைக்கும் இந்த லெவலில் எங்கே புல் பேக் பையும் கிடைக்குதோ அது எல்லாமே பையும் கொண்டு வாய்ப்பாகவே நம்ம பார்க்கணும். ஸோ இதுதான் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய இன்னையோடைய ப்ரிடிக்ஷனு. இதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிவிட்டு உங்கள் சொந்த முடிவு வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை நாளைக்கு வரையில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.